ஹாய் எவ்ரிவன், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் பேக் ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் கிளாத் எடுத்துகிட்டு, இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் உயரமும் ஒரு 8.5 இன்ச் அகலும் இருக்கிற மாதிரியான ரெண்டு பீஸ் கிளாத்துன்னு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் வாங்கும்போது வரும் இல்லை, ஸோ அது எடுத்துக்கிட்டேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க. ஒரு ரைஸ் பேக் வந்து இதுக்கு வந்து செலவாகும். ஒரு முழு ரைஸ் பேக் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. அது நடுவில் வந்து அந்த ஃபோம் வச்சுட்டு கீழே லைனிங்கில் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மூணு பீஸுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ரெண்டு பீஸுமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி அடுத்த பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு விரல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பீஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அது வந்து அப்படியே நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட் பண்ண பீஸுக்கு நடுவில் வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு சைஸ் ஜிப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற காமிக்கிறேன். ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஜிப்பு மேல் பக்கமாக தூக்கிட்டு இந்த பேக் சைடில் திருப்பி நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜிப்பு வந்து ஈஸியாக அட்டாச் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸுக்கு பார்த்திங்களா, டாப் பீஸு, அது வந்து மேலே வச்சுட்டு அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜிப்பு வந்து ஈஸியாக நம்மளுக்கு அட்டாச் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரன்னர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ஜிப்புலாம் வாங்கினீங்க அப்படின்னா ரன்னர்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரன்னர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லைனிங் கிளாத் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ண பீஸ் மேலே வச்சுட்டு அதே ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அடுத்த பீஸுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜிப் அட்டாச் பண்ணி லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ் கிளாத் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோமு லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். உங்கள்கிட்ட ஃபோம் இல்லைனா நீங்கள் வந்து ரைஸ் பேக் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 16.5 இன்ச் இருக்கும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 27 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடித்து சென்டரில் ஒரு கட் பண்ணி ரெண்டு பீஸை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ. ஓகேங்களா, இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட்டு ஒரு 26.5 இன்ச் இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரியான ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடில் கொஞ்சம் மடித்து அந்த சைடில் கொஞ்சம் மடித்து சென்டரில் ஒரு மடிப்பு மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு அடுத்த பீஸுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கிளாத்து, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விரல் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலுக்கு பார்த்திங்களா இந்த ஹேண்டில் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் கொஞ்சமாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த சைடுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து ஜிப் எடுத்துக்கிறேன். ஜிப் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்போட ரைட் சைடு உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிப்பு மேலே தூக்கி பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் இருந்துச்சு பார்த்திங்களா, ஹாஃப் கிளாத்து, ஸோ அதுலேயுமே ஹேண்டில் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்புக்கு மேலே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நான் இந்த பேக் சைடில் திருப்பி ஜிப்பு வந்து இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கப்புறம் இது வந்து டாப் ஸ்டிச் மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து ரன்னருமே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம்ங்களா, ஸோ அந்த பீஸ் ஒரு பீஸ் எடுத்து சென்டரில் நான் மார்க் பண்ணிவிட்டேன். அந்த பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜிப்பில் அந்த சென்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே ஷேப்பில் நம்ம வந்து இந்த சைடு அந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜிப்பில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜிப் அட்டாச் பண்ணி அந்த கிளாத்தோட
அதோடய சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரும் இந்த ஜிப்புமே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் அதுக்கப்புறம் இந்த சைடில் அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. புரியுதுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கிளாத் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபோம் லைனிங் கிளாத்து வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஃபோம் இல்லைனா நீங்கள் வந்து ரைஸ் பேக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு இவ்வளோ இருக்குது, ஒரு 15.5 இன்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச் வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸும் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிசிறுலாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்டிச் பண்ண பிசிறுலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சின்ன சைஸ் கிளாத் சின்ன பீஸ் கிளாத் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து எங்கெங்கே பிசுறு தெரியுதோ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் இன்னும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட பிசிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சிரும் உள்ளே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு வழியாக ரைட் சைடு வெளியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹேண்ட் பேக் வந்து அதாவது ட்ராவல் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ராவல் பேக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நிறைய துணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வைக்க முடியும். ரொம்ப வந்து ஒரு பெருசான ஒரு ட்ராவல் பேக் தான் எடுத்துருக்கோம். குட்டி ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய துணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வைக்க முடியும். ஸோ எவ்வளோ அழகாக ப்ரெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. ரெண்டு சைடு ஜிப்பும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ரெண்டு சைடு ஜிப்போடு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த சைடில் அந்த சைடில் ஒன்றுன்ட்டு. உங்கள் ஒரு 1/2 மீட்டர் கிளாத்து அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பேக் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.